ஹலோ ஹலோ காய்ஸ், நான் தான் விஸ்வா. டெரஸ் கார்டன் அப்டேட்ஸ் பற்றி நிறைய நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அது என் சேனலில் இல்லை, பல சேனலில் பார்த்துருப்பீங்க. இங்கே நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் பெரிய அளவெல்லாம் கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னு நான் உங்களுக்கு காட்டேன். தோ இப்போ பார்த்துட்ருக்க வலது நீங்கள் அச் மீன்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் பிரிஞ்சால், இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிரிஞ்சால்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் வந்து வழுதனைங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நின்றுச்சு, அதுக்கான அப்டேட்ஸ்லாம் அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போதைக்கு. அது பறித்ததுக்கப்புறம் காட்டுறவங்க எப்படி இருக்குன்ட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. மை காட், இவ்வளோவா? முத முதல்ல என் வாழ்க்கையில் நான் நட்டு வளர்த்து எடுத்தது தான் இதெல்லாமே. சின்ன சின்ன அப்டேட் பண்ணலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு பார்த்தேன். யோசனை டக்குன்னு வந்தது கீரையை தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கீழே இருக்குது பாருங்கள், சிகப்பு கலர். இப்போ தான் எல்லாத்துலேயும் ரெட்டை இலை விழ ஆரம்பிச்சிருக்கு. இது விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என் வீட்டில் நின்று தான். ஒரு இடத்துல தனியாக நின்ன கீரையை அதில் விதையை முளைக்க விட்டு எத்தனையோ மாதமாக படாத பாடுபட்டு அதிலேருந்து கஷ்டப்பட்டு காய வச்சு எடுத்துட்டேன் எப்படியோ. இதோ இப்போ வந்து அது வளர்ந்து ஒரு 1 வீக்கு அப்புறமா, முளைச்சிருந்ததுக்கு 1 வீக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு ஆனபோது நீங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து நட ஆரம்பிச்சிடலாம். இதே அதே டைமில் நான் கூடவே தக்காளியும் நட ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும், ஒரு 2 வீக்ஸ் எடுத்து நட ஆரம்பிச்சிடலாம். இதோ கீரையை நீங்கள் ஒரு பெரிய பாட்டில் ஒரு 9 வச்சு விடலாம். எல்லாத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 சென்டிமீட்டர் கேப் இருந்தாலே போதும் தக்காளி நடுறதுக்கு. இப்போ இதை மாதிரி என்கிட்ட கையில் இருக்கிற மாதிரி கோலை வச்சு வேர் போகாத அளவுக்கு கீழேருந்து அப்படியே மேத்து உருவி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அது எல்லாம் அடர்த்தியாக நிற்கிறதுனால ஒவ்வொரு செடி செடியாக தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க எல்லாத்தையும். இதை பாருங்க, நான் ஒவ்வொன்றும் எப்படி பிரிச்சுருக்கேன்ட்டு. பிரித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பேகுக்கு 2, அதாவது 1 அடி பேகுக்கு எல்லாத்துக்கும் 2-2 செடி வச்சு நட்டுக்கலாம். அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆழமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கும் அந்த தண்டுலேருந்து வேர் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் அதோடய ஸ்டெம்பு ரொம்ப திக்காக வர ஆரம்பிச்சிடும். 2-2 சேர்த்தே வச்சா போதும், தனித்தனியாக வைக்கணும்லாம் கிடையாது, சேர்த்தே வச்சா போதும். அது சென்டரில் ஒரே செடியாக நின்னா தான் நமக்கு வளரும்போது கம்பை வந்து ஊனி கட்டி விட்றதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அது நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறமா சைடில் இருக்க மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டானா, இப்படி பண்ணால் போதும். 1 அடி பேகுக்கு 2, அதை விட சின்ன பேகுக்கு ஒரே ஒரு செடி வச்சாலே போதும். ஸோ இது நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் மை மாம்ஸ், அதாவது எங்கள் அம்மாவோட சென்டிமெண்ட்டு. கன்னி சைடில் கண்டிப்பாக மேலே ஒரு துளசி இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இடத்துல மட்டும் வேறு எந்த செடியும் வைக்காமல் அந்த ஒரு துளசியை வச்சுருக்கோம். இது ஒரு ஹைபிஸ்கஸ் வெரைட்டி, நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சு. அண்ட் இது வந்து என்ன, இதோட பேர் என்னன்னு தெரில எனக்கு சரியா, பட் இட்ஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் ஜினியான்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் ஒரு 3 கலர் வச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் நிறைய வச்சுருக்கேன்னா, பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும், நிறைய பூ பூக்கும், நிறைய காய் வரும், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. இதே மாதிரி பக்கத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி விட்ருங்க. அண்ட் திஸ் இஸ் ரோஸ். ரோஸ் வந்து இது ரொம்ப குட்டி ரோஸ், நிறைய வரும், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லியும் பூ இல்லாமல் இருந்ததே கிடையாது. இது எல்லாமே வந்து மிளகாய், நிறைய காய் பிடிச்சிச்சு. இது நான் அது பறிக்கிறதுக்கான வீடியோ நான் எடுக்கலை, மறந்தே போயிட்டேன். திஸ் இஸ் குண்டு மல்லி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கவாத்து செஞ்சு விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நான் ஒன்றுமே பண்ணல, கொஞ்சம் செடி நல்லா வளரட்டும் அதுக்காக விட்டுருக்கேன். இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி. இது நான் கடையிலேருந்து வாங்கி வச்சது, நிறைய இருக்கும், எப்பவும் பூ இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒயிட் ரோஸ், பெரிய ரோஸாக இருந்தபோது வீடியோ எடுக்காம விட்டேன், மொட்டு விழ ஆரம்பிச்சு நிறைய வந்துட்டு. இதுதான் 3 கலர் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து எல்லோ கலர். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெட் ரோஸ், ரொம்ப பெருசாக இருக்கும். என் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு டைட்டில் போடும்போது அந்த ரோஸ் போட்டிருப்பேன். மை மோஸ்ட் லவபிள் இதே தான். நிறைய பூ பூத்துட்டே இருக்கும், குட்டியாக இருக்கும், நிறைய மொட்டு வரும். மொட்டு வந்ததும் இல்லாமல் பூ விரிகிறது பார்த்தா ஒரு குத்தாக இருக்கும். ஒரு வீடியோ எடுத்து போட்டானா சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் என்னமா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எங்கள் அப்பா அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோட்டன்ஸை 2 கம்பு கொண்டு வந்தாங்க. அதை நான் கட் பண்ணி வச்சுட்டு முளைக்க விட்டுருக்கேன். இனி எடுத்து பாட்டில் வச்சிட வேண்டியதான், அதுக்கு ரெடி தான். அப்புறம் இது ஜெண்டு மல்லி அதுமாதிரி செவந்தின்னு நினைக்கிறாமா, செவந்தி எல்லோ கலர். இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளான்ட் எனக்கு. இது வந்து வெண்டைக்காய், இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஆனக்கொம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர்.
ஆனக்கொம்பன் ஏன் இதுக்கு பேர் இருந்ததுன்னா அதோட வெண்டைக்காவை பார்த்தாலே யானையோட தந்தம் மாதிரி இருக்குது, அதனால தான் இதுக்கு பேரே ஆனக்கொம்பன் பேர் வந்துச்சு. அதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு என் கை அளவுக்கு இருக்குது பெருசாக, அவ்வளோ பல்க்காக இருக்கும் பார்த்தாலே அது. இது நான் இப்போ ஃபுல்லாக விட்டுருக்கதே விதைக்காக தான், ஒரே ஒரு விதை தான் கிடச்சி, வச்ச மூணு விதையில் ஒன்று தான் முளைச்சி வந்துச்சு, அதுக்காக நெக்ஸ்ட் விதைக்காக நான் ஒரு மூணு விட்டுருக்கேன். எப்படியும் இது ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிரும் காஞ்சி வர்றதுக்கு. இட்ஸ் ஆல்சோ ஏ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிரிஞ்சால், கொஞ்சம் நீளமாக வளரும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், இதுவும் நிறைய காய் கொடுக்கும். இது வழுதனைங்காய், இதுவும் பிரிஞ்சால் வெரைட்டி தான். இப்போதைக்கு நான் எல்லாம் குட்டியாக இருக்கிறதெல்லாம் வீடு, ஏன்னா பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். வரி அப்படிப்பட்ட ஒரு பிரிஞ்சால், இந்த சைடு ஃபுல்லாகவே டொமேட்டோ தான் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாடி தோட்டத்தில் இருக்கிறதுலே ஈஸியாக நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பொருள் டொமேட்டோ தான். நெக்ஸ்ட் இது வந்து காராமணி, விச் மீன்ஸ் லாங் பீன்ஸ், நம்ம ஊரில் பயர் பயர்னு சொல்லுவோம் இது பேரெலாம். இது வந்து ஒரு கம்பை கட்டி ரெண்டு சைட்லேயும் கயரை போட்டுவிட்டோன்னா அது பாட்டுக்கு பறந்து ஏறிட்டே இருக்கும், பந்தல் பிடிச்சிச்சின்னா ஈஸியாக இருக்கும், அப்புறம் நம்ம அதை மெயின்டைன் பண்ண தேவையே இல்லை. எங்கள் அப்பாவோட ஃபேவரட் புதினா, அவர் தான் இது கொண்டு வச்சார், ரெண்டே ரெண்டு கம்பு வச்சோம். இது கிட்டத்தட்ட 7 மாதம் எங்கள் வீட்டில் நிற்குது இது. அது கூடவே நாங்கள் ரம்பையிலையும் நட்டு விட்ருக்கோம் பாருங்கள், அது ஒரே ஒரு செடி வச்சது கிட்ட இப்போ அது பக்கத்தில் பக்க கிளையெல்லாம் நிறைய வந்து நிறைய நிற்குது அதில். ஸோ நம்ம நட்டு விட்டது தான் இதெல்லாமே. கீரையெல்லாம் மாடி மேலே கிட்டத்தட்ட 4 வாரத்தில் அறுவடை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான்ட்னா கீரை வகை மட்டும்தான். அது எப்போ வேணாலும் நம்ம நட்டலாம், ஒரு இயரில் இருக்க ஃபுல் மந்த்லேயும் எந்த மந்த்லேயும், அது மீன்ஸ் எந்த மாதத்துலேயும் வளரக்கூடியதுன்னா இதோ இந்த கீரை மட்டும்தான். ஒரு அடிக்கு பேக்கில் வந்து ஒரு 4 வச்சுக்கலாம், பெரிய பாட்டாக இருந்துச்சுன்னா இவ்வளோ மண்ணு கூட தேவையில்லை, கொஞ்சம் பாதிக்கு போட்டாலே போதும். என்கிட்ட வந்து பேக்கில் ஃபுல் மண் இருந்தால் நான் போட்டு விட்டேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில் ஒரு 9 வச்சுக்கலாம், 10 வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கற்பூர வள்ளி, எங்கள் ஊரில் நகர பிச்சளின்னு சொல்லுவோம். இது ரொம்ப 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 ஹெர்பல் வந்து நிறைஞ்சது, எவ்வளோ ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இதை. எங்கள் வீட்டில் எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்ட ஒன்று, ஆவி பிடிக்கிறதுக்கு, சளி அது இது எல்லாத்துக்கும் போதும். ஒரு இலையை எடுத்து அப்படி நான் கையால் நசுக்கிட்டேன்னா ரொம்ப லிக்விடாக வந்துகிட்டே இருக்கும் கையில், அந்த அளவுக்கு சாரத்தன்மை நிறைந்த ஒரு இலை தான் அது. இது இன்னொரு டைப் ஆஃப் முல்லை, இதுக்கு பேர் வந்து கஸ்தூரி முல்லைன்னு சொல்லுவாங்க. இதோட பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது என்ன சொல்கிறது, அந்த குண்டு மல்லியிலேருந்து அதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் நீட்டமாக வரும். எங்கள் திருச்செந்தூர்லேருந்து இங்கே பெரியம்மா தந்தாங்க, அதை வாங்கி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த வாரத்துக்கான அப்டேட்லாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அண்டு சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய் பாய், இட்ஸ் பாய் விஸ்வஜித். தேங்க்யூ.